அந்த இலக்கிய ஆளுமைகளே, கலாப்பிரியா அவர்களே, ஐயா வேலாயுதம் அவர்களே, சி ஆர் ரவீந்திரன் அவர்களே, எல்லோரும் அந்த கவிதையை சொல்லிட்டாங்க. எனக்கும் ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த அக்கா குழந்தைகள் கவிதை மூலமாகத்தான் கலாப்பிரியா எனக்குள் உள்ளே வந்தார். இப்படி அதற்கு பிறகுதான் அவருடைய கவிதைகளில் நான் பயணிக்க தொடங்கினேன். அவருடைய கவிதைகள் எல்லா திசைகளிலும் பயணிக்கக்கூடிய கவிதைகள். இன்றைக்கி உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு மையமான பிரச்சனை அல்லது கொடுமை அப்படின்னா அது பசி. அதிலும் குழந்தைகளுடைய பசி தான் தாங்க முடியாத ஒரு வேதனை அல்லது துயரம் என்று சொல்லலாம். அந்த பசியை உணவுக்கான அந்த நலிந்த மக்களுடைய குழந்தைகள், விளிம்பு நிலை மக்களுடைய குழந்தைகள், அந்த பசியை போக்குவதற்காக, அந்த பசியை தாங்கிக் கொள்வதற்காக, அல்லது அந்த பசியிலிருந்து பசியிலிருந்து சற்று ஆறுதல் பெறுவதற்காக அவங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன பொய்கள், சின்ன சின்ன தந்திரங்கள், இதெல்லாம் ஒரு முக்கியமான இதாக நம்ம கூட பல பேர் பார்த்துருப்போம். ரோட்டில் அடிப்பாங்க, ஏன்னா இந்த சின்ன வயசுலேயே பொய் பேசுகிறியா அப்படின்னு. அதற்கு பின்னாடி அவனுடைய பசி, உணவு, தேடல் என்ற மிகப்பெரிய ஒரு அந்த பொய்க்கு பின்னாடி, அந்த பித்தலாட்ட குழந்தைகளுடைய பித்தலாட்டத்துக்கு பின்னாடி, பொய்க்கு பின்னாடி அந்த பசியினுடைய கொடுமை என்பது இருக்குது. அந்த மாதிரி அக்கா குழந்தைகள் உட்பட, அப்புறம் வேறு நம்ம கனிமொழி சொன்ன புழுதிக்காலோடு வீட்டில் அடுப்பு எரிகிறதை வந்து அடுப்பு எரிகின்ற அடுப்பை பார்த்து விட்டு வாசலிலே அந்த பசியை விட்டு செல்லக்கூடிய குழந்தைகள், இப்படி அந்த குழந்தைகளுடைய பசியை அவருடைய பல கவிதைகளில் நான் பார்த்துருக்கிறேன். அதே போல் பெரியவர்களுடைய உணவுத் தேடல்கள் கூட, பசி உணவுத் தேடல்கள் கூட அவருடைய பல கவிதைகளில் வந்து எதிரொலிச்சிருக்கு. ஒரு கவிதையில் வந்து எழுதியிருப்பார், ஜெயிலுக்கு புறத்தால் நடக்கக்கூடிய திருமணங்களில் தோட்டை வேலை செய்யக்கூடிய கைதிகள் கெஞ்சி இட்லியை வாங்கி மறைத்து கொண்டு செல்வதை எப்படி செமிப்பது அப்படின்னு ஒரு அழகாக சொல்லியிருப்பார். அப்போ அதுவும் ஒரு பசிக்கான உணவுக்கான தேடல். இப்படி அவருடைய கவிதைகள் அந்த உணவுக்கான அந்த நுட்பமான கவிதைகள் பல இடங்களில் பார்க்கலாம். அதே மாதிரி நானும் பார்த்துருப்பேன். நீங்கள் பசி கொடுமை அப்படின்னு சொன்னால் நம்ம சிரியா இதை மாதிரி ஆப்பிரிக்க நாடுகளில் இருக்கக்கூடிய குழந்தைகள் தான் நமக்கு உடனே கண்ணுக்கு வரும். ஆனால் நம்ம கூடவே நம்ம பகுதியிலே இருக்கக்கூடிய நலிந்த எளிய மக்களுடைய குழந்தைகள் வந்து நமக்கு தெரியாது. அப்படி நம்ம கூடவே நம்மளோட சமூகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய, நம்முடைய சமூகத்தின் அங்கமாக இருக்கக்கூடிய, நம்ம மண்ணின் அங்கமாக இருக்கக்கூடிய இந்த நலிந்த குழந்தைகளுடைய அந்த பசிக்கான இதையை வந்து பல கவிதைகளில் ஒரு பதிவு பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் இந்த மனிதம், மக்கள் மனுஷனுக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் மனிதம். அந்த மனிதத்தை நாம் இழக்கின்ற பல்வேறு நுட்பமான தருணங்களை வந்து அவர் மிக அழகாக பதிவு பண்ணியிருப்பார். இப்போ இந்த குழந்தைகளை பற்றி சொல்லும்போது கூட நம்ம தீபாவளி முடிஞ்சிருச்சு. இப்போ தீபாவளி சமயத்தில் வெளியே வந்து நம்ம பட்டாசு வெடிச்சிட்ருக்கிறப்ப அந்த விளிம்பு நிலை மக்கள் பகுதியில் இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம், பசங்க குறிப்பாக பசங்க வந்திருப்பாங்க. இங்கே நம்ம அப்படியே ஒரு கூட்டமாக பட்டாசு வெடிச்சிருக்கப்ப அவங்க நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. அண்ணா அண்ணா ஒரு பட்டாசு கொடுங்கன்னு கேட்பாங்க. கீழே வெடிக்காமல் இருந்த பட்டாசையாக பார்த்து பொறுக்கி எடுத்துகிட்டு போவாங்க. இது ஒரு வகையான இது. எப்படி இந்த அக்கா குழந்தை சுண்டலுக்காக ஒடியாருதோ, அதுபோல் ஒரு பட்டாசுக்காக, பட்டாசு கொத்துக்காக பசங்க ஒடியாடக்கூடிய ஒரு அற்புதமான காட்சி. இப்படி நம்மளை பாதிக்கக்கூடிய நிறையா கவிதைகள் இருக்குது. இந்த மனிதத்தை சொன்னேன். மனிதத்தை சொல்லும்பொழுது கூட ஒரு முக்கியமான ஒரு கவிதையை மட்டும் நான் உங்களோட பகிர்ந்துக்கிட்டு விடைபெறலான்னு இருக்கிறேன். வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு கவிதை. எங்கள் வீடுகளை ஒட்டி ஒரு வாய்க்கால் ஒரு காலத்தில், அதன் நீர் எல்லோருக்கும் பல வழிகளில் பயன்பட்டது. நாங்கள் குழந்தைகள் வாழை மட்டையில் தெப்பம் செய்து தெரிந்தவரை அலங்கரித்து கட்டி படித்துறையில் இருந்தபடி எட்டு மட்டும் மதக்கு விடுவோம். பின் இழுத்துக்கொள்வோம், மறுபடி செல்ல அனுமதிப்போம், மறுபடி இருப்போம். தெப்பம் கொஞ்சம் கொஞ்சமாய் சிதைந்து மட்டைகளாகி நீரோடி போகும் மனமில்லாமல் விளையாட்டை பிரிவோம். இப்போது கெட்டுப்போய் இழுப்பறுத்து தேங்கிய நீரில் குப்புற மிதக்கும் என்பதோல் பிணமொன்று வீட்டருகே ஒதுங்கி நிற்பதாய் சொல்ல களியெடுத்து போய் தள்ளிவிட்டோம். எங்கள் எல்லை தாண்டி எங்கள் எல்லைக்குள் நின்று தயாராக இருந்தார் அடுத்தடுத்த வீடுகளில் அவரவர் கழிவுகளோடு. எவ்வளோ ஒரு நம்ம மனிதத்தை எப்படி நம்ம இழந்துட்டு இருக்கிறோம், இழந்துட்டோம் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய கவிதை. இப்பயும் நம்ம வந்து ரோடுகளில் போகும்போது யாராவது விபத்தில் அடிபட்டு இரத்த வெள்ளத்தோடு கிடந்தால்
நம்ம யாரும் இல்லைன்னா போய் உதவுவோம். ஆனால் அப்படி இருக்கும் பொழுது ஒரு 10 பேர் கூட்டமாக இருந்தால் அப்படி எட்டி பார்த்துட்டு அதிகபட்சமாக ஒரு உச்சி கூட்டிகிட்டு போயிடுவோம். இந்த மாதிரி நம்ம மனிதத்தை இழந்த தருணங்கள், ஏராளமான தருணங்கள், அப்படி ஒரு தருணம் தான் இந்த கவிதையில் இருக்கக்கூடிய மனிதத்தை இழந்த தருணம். ஒரு மனித சடலம் நம்ம வீட்டு முன்னாடி இருக்கின்ற பொழுது, அல்லது ஒரு மிதக்கின்ற பொழுது, அல்லது ஒரு மனிதத்தின் சடலமாக பார்க்காமல் அது ஒரு வெறும் கழிவாக மட்டும் பார்த்து அந்த கழிவை நம்ம வீட்டிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்ற ஒரு மனநிலை மனிதனுக்கு வாய்த்திருக்கிறது என்றால் அதற்கு பிறகு அதை மனிதம் என்று நாம் சொல்ல முடியாது. அப்படி அழகான ஒரு மனிதத்தை இழந்த தருணத்தை இந்த கவிதையில் பதிவு பண்ணியிருக்கிறாரு. இப்படி எல்லா திசை வழியிலும் அவருடைய பயணிக்கக்கூடிய கவிதை. முதல்லாம் இவருடைய கவிதைகளை நான் எப்படி பார்க்குறேன்னா, நம்முடைய ஒவ்வொரு தெருவிலையும் ஒரு அண்ணன் இருப்பார். நம்ம பம்பரம் விளையாட போனால் பம்பரம் சுத்தருக்கு தெரியாது, பம்பரத்தை வீசருக்கு தெரியாது. அப்படி நமக்கு தெரியாத நேரத்தில் அந்த அண்ணன் என்ன பண்ணுவார்னா, பம்பரத்தை சுற்றி வீசி கையில் எடுத்து நம்ம கையில் அப்படியே சுழல விடுவார். அந்த கையில் பார்த்து சுழறதுக்கு அது ஒரு பெரிய பிரமிப்பாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் நேரம் பழகணுன்னு வைங்க, அந்த அண்ணன்ட்ட நமக்கு பம்பரம் விடுறதுக்கு கற்றுக் கொடுப்பார். அப்புறம் நாமளும் ஒரு பம்பரை எக்ஸ்பர்ட்டு ஆகிருவோம். அப்படி கலாபுரியோட கவிதைகள் பம்பரம் விட தெரியாத நம்ம ஆரம்பகட்ட கவிஞர்களுக்கு பம்பரம் விட கற்றுக் கொடுத்த, சுழலை கற்றுக் கொடுத்த ஒரு அண்ணனாக இருக்கிறார். இதுபோல் நம்முடைய தமிழ் இலக்கிய உலகில் நிறைய அண்ணன்கள் இருக்கிறார்கள். அந்த அண்ணன்களை நாம் கொண்டாட வேண்டும். அந்த அண்ணன்களிலிருந்து நம்ம இந்த படைப்புகளை பரவலாக்க வேண்டும். அந்த வகையில் கலாபுரியோடைய இந்த படைப்புகளை குறித்த இந்த அருமையான ஒரு ஆய்வம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கோவை இலக்கிய சந்திப்புக்கு நம் மனதார வாழ்த்துக்களை சொல்கிறோம். அதே போல் அண்ணன் எப்பொழுதும் எங்களுக்கு அண்ணனாக, இந்த தமிழ் இலக்கிய உலகத்துக்கு அண்ணனாக வள வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் நாங்கள் இன்னொரு அண்ணனை கௌரவிக்கலான்னு இருக்கிறோம். அண்ணன் சி.ஆர். ரவீந்திரன் அவர்களுடைய படைப்புகள் ஆய்வரங்கம் தாமிக சார்பில் வரக்கூடிய 8ஆம் தேதி, டிசம்பர் 8ஆம் தேதி திவ்யோத அரங்கில் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இப்படி ஒவ்வொரு அண்ணன்களையும் நாம் கௌரவிக்க வேண்டும், அவர்களுடைய படைப்புகளை நாம் பரவலாக்க வேண்டும். வாழ்த்துக்கு நன்றி.